த ஹிந்து பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வியில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்கா இணை அனுசரணை வழங்கியதையும் சம்பந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் 2015 ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்கியமை தொடர்பில் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கவலை கொள்ளவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த தீர்மானத்தை மேற்கொண்டமை தொடர்பில் எல்லளவும் சந்தேகமில்லை என குறிப்பிட்ட சம்பந்தன், மஹிந்த ராஜபக்சவின் அநீதி மற்றும் நியாயம் வழங்காமையால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எனவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது இருந்ததைவிட மைத்திரிபால சிறிசேன அதிகமாக தமிழ் அரசியலில் பங்கெடுத்துள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் கூறியுள்ளார். தமிழ் மக்களுக்கு அர்த்தமுள்ள தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு பாரிய ஆதரவு வழங்கும் ஒருவராக அவர் உள்ளதாகவும் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். 1994 மற்றும் 2000 முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முன்வைத்த அரசியலமைப்பு முன்மொழிவுகளுக்கு ஆதரவு வழங்கிய ஒருவராகவும் ஜனாதிபதி உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் அரசியலமைப்பு தயாரிப்பு பணிகளை துரித கதியில் மேற்கொள்வதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்த்துள்ளதாகவும் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். சில அரசியல் கட்சிகள் எடுத்துள்ள நிலைப்பாடுகள் காரணமாக அரசியலமைப்பு தயாரிப்பு பணிகளில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இராணுவம் வசமுள்ள காணிகள் விடுவிப்பு, தமிழரசியல் கைதிகளின் சிறைவாசம் தொடர்கின்றமை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் கரிசனைக்குரியதாக இருக்கின்றது எனவும் இரா சம்பந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை ஒன்றும் நடைபெறவில்லை என தான் கூற வரவில்லை என குறிப்பிட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மேலும் பல விடயங்களை செய்ய வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வழங்கிய அழுத்தங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கில் படையினர் வசமிருந்த காணிகள் சில விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காணி விடுவிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் ஒன்றாகும் எனவும் இது இலகுவான விடயம் அல்லவெனவும் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40-50 அரசியல் சிறை கைதிகள் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் 20,000 அதிகமான முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட இரா சம்பந்தன், காணாமல் போன தமது உறவுகள் தொடர்பில் அடிப்படை தகவல்களை மக்கள் கோரி நிற்பதாக கூறியுள்ளார். உண்மையை வெளிக்கொண்டு வந்து ஆறுதலை வழங்க வேண்டும் என்பதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு சில இழப்பீடுகள் மற்றும் சில முறையிலான உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மேலும் வலியுறுத்தியுள்ளார்.